வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு வீடியோல தொடைநயம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், அடி சீர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பர்டிகுலரா நம்ம பார்க்க போறது தொடைநயம். ஒரு செயல் எழுதிடுறோம், அந்த செயல் மற்றவங்களை கவரணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஓசை நயம் இருக்கணும். ஒரு முதல் எழுத்து ஆரம்பிக்கிறது ஒரே எழுத்தாவோ, இல்ல இரண்டாவது எழுத்து ஒரேதாவோ, இல்ல முடிக்கக்கூடிய எழுத்து ஒரேதாவோ, இந்த மாதிரி அதாவது அடிகளுக்குள்ள ஒரு ஓசை நயத்தோட எழுதக்கூடியதுதான் தொடைநயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு பார்க்கலாம், தொடைனா தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாடல் இல்ல அடிகள்லையோ இல்ல சீர்கள்லையோ இருக்க எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பதுதான் தொடை அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடைனா தொடுத்தல் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொடை நயத்தை எட்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன? மூனை தொடை, எதுகை தொடை, இயைபு, அளவடை, முரண், இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகைகளா பிரிக்கிறாங்க. இது ஒன்னொன்னு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூனை தொடை. மூனை தொடை அப்படின்னாலே நமக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஒவ்வொரு அடிகள்லையோ இல்ல ஒவ்வொரு சீர்கள்லையோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதை தான் நம்ம மூனை தொடை அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள். ஒற்றொரின் தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குழல்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த அடியிலையும் இந்த அடியிலையும் ஸ்டார்டிங் ஓ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் இந்த ஒற்றினால் ஒற்றி அப்படின்றதும் ஓ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் அதோட இணை எழுத்துக்களாகவும் இருக்கலாம். இப்போ இங்க ஓ அப்படின்னு இருக்குன்னா அதே சீர்ல ஓ அப்படின்னு எடுத்தாலும் அதை மூனையா எடுத்துக்கிறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ மூனையிலையும் எட்டு வகைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம தனி வீடியோவா பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதுகை. எப்படி நம்ம மூனைக்கு முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை எனப்படும். இங்க பாருங்க, திறனல்ல தற்புற செய்யினும் நோனும் தரநல்ல செய்யாமை நன்று. இந்த அடிகள்ல இரண்டாவது எழுத்து முதல் சீரோட இரண்டாவது எழுத்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. சோ இதுதான் எதுகை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய தொடை நயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயைபு. இயைபுன்றது இறுதி எழுத்து ஒரே மாதிரியா, இறுதி எழுத்தோ இல்ல இறுதி வார்த்தையோ, ஒவ்வொரு பாடலிலும் அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒரே மாதிரி, இங்கிலீஷ்ல அத ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு இயைபு, ஒரே மாதிரியா முடியும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த அசை இஞ்சும் ஜும்னு முடியுது இல்லையா, சோ இதுதான் என்னது இயைபு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அளபடை. அளபடையை பத்தி ஆல்ரெடி நம்ம தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செய்யுள்ள ஓசை குறைந்த இடங்களிலும் குறையாத இடங்களிலும் அதை நிறைவு செய்வதற்காகவோ இல்ல மேலும் அந்த ஓசையை அழகை கூட்டுவதற்காகவோ ஒரு சில எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும். நீண்டு ஒழிக்கிறது தான் அளபடைன்னு சொல்லியிருக்கோம். இந்த சீரீஸ்லயே அளபடைக்காண்டி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க இந்த நேரத்துல அதையும் பாத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முரண் தொடை. முரண் தொடைனாலே ஆப்போசிட்டுங்க. இப்ப முதல் அடியில ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த அடியில அதற்கு ஆப்போசிட் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இங்க பாருங்க, அடிதோறும் சொல்லாலும் பொருளாலும் முரண்பாடு. முரண்பட்டுனா எதிர்பட்டு. இப்ப முதல் அடி சீர்ல பகல்னு இருக்குன்னா அடுத்த அடியில இரவு அப்படின்னு இருக்கணும், இதுதான் முரண். இங்க பாருங்க, செந்தொடை பகழி வாங்கி சின்ன சிறந்து கருங்கை காணவன் களிற்று நிற தழுத்தளிச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க செம்மை அப்படின்றது வந்திருக்கு, இங்க அதற்கு ஆப்போசிட் கருமை அப்படின்றது வந்திருக்கு. அப்போ இது முரண் தொடை அமைய பாடப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து முரண் தொடைக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது தொடை இரட்டை தொடை அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு செயல் ஒன்றின் ஒரு அடியின் முழுவதும் ஒரே சொல்லே அதன் சீர்களாக திரும்ப திரும்ப வருமாயின் அதுதான் இரட்டை தொடை. ஒரே சொல் திரும்ப திரும்ப அதோட சீர்ல ஒரே சீர்ல அதாவது ஒரே அடியில அந்த சீர்கள் எல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரட்டை தொடைன்னு சொல்றாங்க. எனினும் இச்சொல் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளையிலேயே வரணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. பாத்தீங்கன்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்குன்னு சொல்றோம் இல்லையா, இதுல எல்லாமே என்ன, எல்லாமே துப்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஆனாலும் துப்புன்றது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளை தருது, அதே மாதிரிதான் இங்க
ஒக்குமே 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 ஒக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒக்குமே தான் இருக்கு, ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே பொருளை தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ ஒரே வார்த்தை ஒரு அடி ஃபுல்லாக ரிப்பீட்டடாக வந்து அதே பொருளை தரலன்னா கூட அதுதான் இரட்டை தொடை அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அந்தாதி தொடை. அந்தாதினா நான் முதையே சொல்லியிருக்கேன், அந்தாட்சரி விளாட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை ஒரு அடி ஒரு வார்த்தையில முடியுது, இல்லை ஒரு எழுத்துல முடியுது, ஒரு அசையில முடியுதுன்னா அதே எழுத்து அதே அசையில இருந்து அடுத்த வரி ஸ்டார்ட் ஆகும், அதுதான் அந்தாதி தொடை. ஒரு அடியின் ஈற்றில் அமையும் சீர் அசை அல்லது எழுத்து அடுத்து வரும் அடியின் தொடக்கமாக அமைவதுதான் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, உலகுடன் விளக்கும் ஒளிதிகள் அவிர்மதின்னு சொல்லியிருக்காங்க. மதின் முடியுதா, இங்க பாருங்க மதின் ஆரம்பிச்சிருக்காங்க. மதிநலன் அளிக்கும் வளங்கெழு முக்குடை, குடை முக்குடைன்னு முடியுது, இங்க முக்குடைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முக்குடை நீளர் பொற்புடை ஆசனம், ஆசனம்னு முடியுது, இங்க ஆசனன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசனம் திருத்த திருந்தொழி அறிவன். சோ இதுதான் அந்தாக்தி. எப்படி அந்தாக்சரியில ஒரு எழுத்து முடிய இன்னொரு டீம் பாட்டு பாடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா செந்தொடை அப்படின்றது. இப்ப பார்த்த எந்த தொடை நயமும் வராம எதுகையோ மூனையோ இயைபு முரண் இரட்டை தொடை அளபடை இது எதுவுமே வராம ஒரு ஆக்சுவலா இருக்க லைனை வச்சு பொருள் கொடுக்கறது. எக்ஸ்ட்ரா எந்த வித மூனை எதுகை எதுவுமே வராம இயல்பா இருக்கக்கூடிய சொற்களை வச்சே அழகான பொருட்களை கொடுக்கறது தான் செந்தொடை. அப்போ செந்தொடைன்னு எடுத்துட்டோம்னா அதுல எதுவுமே வராது. மூனை எதுகை இயைபு முரண் அளபடை அந்தாதி இரட்டை போன்ற எவ்வித தொடையும் இல்லாமல் அவற்றில் உள்ள சொற்களின் இயல்பான தன்மையினால் அழகுற அமைவதுதான் என்னதுமா, செந்தொடை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அதற்கான எக்ஸாம்பிள் தான் பூத்த வேங்கை வேன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதல் கொடிச்சி மணந்தகத்தோனே. இதுல பாத்தீங்கன்னா எந்தவித மோனை இல்லை, எதுகை இல்லை, முரண் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனாலும் ஒரு அழகான ஒரு பாடலா இருக்கு அதுதான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தொடைநயம்னா என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.